பாண்டிய நினையான் நம் ஐந்ததுவே. இது எனக்கான போர், என் முறை. நல்லா இருந்துச்சு, டீசெண்டாக இருந்தது. உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் லைக் யூஷுவல் படம் தான் அது. ஆனால் சீட்டேஜ்லேயே உட்காருந்தாங்க, உட்கார வச்சாங்க. மெசேஜ்னு உங்களுக்கு பெருசாக இல்லை, இது ரியல் லைஃப்பில் நடக்கலாம் நடக்காமையும் போகலாம். அதுதான் இதுலேருந்து ஒரு டேக்கவேன்னு ஒன்று கிடையாது. நம்ம லைக் அவங்க நாலு பேர் மெடிக்கல் கிரைம் பண்ணுறாங்க, விழிப்புணர்வோடு நம்ம இருந்தால் கூட இது எப்படி தடுக்கிறது ஒரு இண்டிவிஜுவலானா நமக்கு தெரில. நல்லா பண்ணியிருந்தார், ஒரு டெஃபன்ட் கேரக்டராக வாழ்ந்துருந்தார். உண்மையாக சொன்னாங்க சாம்சியர் சூப்பராக பண்ணியிருந்தார், நல்லா. அவர் ஒரு பேஷண்ட்டாகவே அவர் லைக் ஃபுல் கேரக்டராக இன்வால்வ் பண்ணி பண்ணியிருந்தார் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட்டு லாஸ்ட். எனக்கு இது வரைக்கும் வந்ததில் யாருக்கும் வரவும் கூடாது, அப்படி தான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக டீசெண்டாக இருந்துச்சு, ஒரு தடவை தியேட்டரை பார்க்கலாம் கன்ஃபார்ம். படம் சூப்பராக இருக்குச்சு, உண்மையிலே த்ரில்லிங்காக இருக்குது. அருள் அண்ணா நல்லா பண்ணியிருக்காரு, ப்ளஸ் வந்து அந்த வில்லன் கேரக்டர் உண்மையிலே வேறு லெவல் பண்ணியிருக்காரு. அவர் ஏஜ் பெர்சன் ஆனால் அந்த ஏஜுக்கே ஒரு ஆக்டிங் வேறு லெவல், டைரக்டர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆமாம், அவேர்னஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவேர்னஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது. அது கண்டிப்பாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, தனியார் ஹாஸ்பிட்டலாக சரி, ஒரு அவேர்னஸாக நீங்கள் இருங்க, கூட ஒரு அட்மிட்ஸ் இருக்குங்க, பேரண்ட்டு கூட இருக்கும், நல்லா பார்த்துங்கன்ற மாதிரி. இந்தமாதிரி நடந்துருக்கு, ஆனால் வந்து இந்த லெவலில் கிடையாது. ஆனால் வந்து டைரக்டர் உண்மையிலே ஒரு புதுசாக ஒன்று கொண்டு வந்துருக்காரு. சாங்காக சொல்லியிருக்கேன், படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டே இருக்க சாங்காக சொல்லியிருக்காங்க. ஆ, அவரோட ஆக்டிங் நல்லாயிருக்கு உண்மையிலே, சூப்பர். ஆ, கண்டிப்பாக பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். படம் வந்து நல்லா இருந்துச்சு, அருள்நிதி ஆக்டிங் செமையாக இருந்தது. இன்னொன்று, பயங்கர என்கேஜிங்காக டென்ஷனோடைய படம் பார்க்குற மாதிரி இருந்தது. இல்லை, மெசேஜ்னு பெருசாக படத்தில் இல்லை, இது இது ஒரு த்ரில்லர் ஃபிலிம் தான். ஸோ ஸ்டார்டிங் வந்து கான்ஃப்ளிக்ட் ஒன்று ரிவீல் பண்ணுறாங்க, அந்த கான்ஃப்ளிக்டில் கதை எப்படி மூவ் ஆகுதுன்னு தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இருந்தது. ஸோ இது த்ரில்லர் தான், இதில் மெசேஜ்னு பெருசாக எதுவும் சொல்லலை. அருள்நிதி யூஸ்வலாக ஒரு இந்த த்ரில்லர் ஃபிலிம்ஸ்லலாம் ஒரு டெம்ப்ளேட் ஆக்டிங்கில் இருப்பார்லாம், அந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் நல்லாவே இருக்கும். ஆ, அவர் பர்ஃபாமன்ஸும் செமையாக இருந்துச்சு. அவர் லைக் அந்த ஓல்ட் ஏஜ் கேரக்டரில் பண்ணுறது நிஜமாலே கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. நம்ம டீசெண்டான ஃபிலிம் கண்டிப்பாக இல்லை, மூவி உண்மையாகவே நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, பட் நல்லா இருந்தது. இல்லை, அவங்கள எனக்கு உண்மையாகவே பர்சனலாக பிடிக்கும், ஆனால் எனக்கு இந்த மூவியில் ரொம்ப நல்லா இருந்தது. அவர் தான் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிடுச்சு கொஞ்சம், அது நல்லா நடிச்சிருக்காங்க. ஆ, கனெக்ட் ஆச்சு. எனக்கு அந்த வில்லனை தான் கொஞ்சம் வில்லனாக ஏற்றுக்க முடியல, மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. படத்தில் நான் அப்பா பையன் பாசம், அப்பாக்காக போராடுற பையன். ஆ, ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அவர் இது வரைக்கும் த்ரில்லர் ஜானல்லே நடிச்சிருந்தார். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் நல்லா பண்ணியிருக்காரு. பாரதிராஜாவுக்கும் அவருக்கும் உள்ள காம்பினேஷன் நல்லாயிருக்கு. இல்லை, பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, இப்படியெல்லாம் நடக்குமான்ற மாதிரி தான் இருக்குது. படம் நல்லா இருக்கு, கண்டிப்பாக பார்க்கலாம். படம் நல்லா இருந்தது, ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி இருந்தது, எந்த வல்காரிட்டி இல்லை, நல்லா இருந்தது. அப்பா சென்டிமெண்ட்டோடு நல்லா இருந்தது. அப்புறம் மியூசிக் நல்லா இருந்தது, வைரமுத்து சார் லிரிக்ஸ் நல்லா இருந்தது, அப்பா என் அப்பா சாங் நல்லா இருந்தது. அந்த எமோஷ்னல் சாங், அந்த எமோஷ்னலாக தான் இருந்தது அந்த சாங். அப்பா என் அப்பா சாங் வர்ற சாங் வந்து எமோஷ்னலாக இருந்தது. அந்த சாங்கோட அந்த படம் போகிறப்போ நல்லா, இன்னும் நல்லா இருந்தது. ஆ, நல்லா இருந்தது. திருச்சி திரம்பலமில் தனுஷ் கூட நல்லா பேர் பண்ணியிருந்த மாதிரி இப்போது அருள்நிதி கூடயும் நல்லா பேர் பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குது. ஆ, சாங்ஸ் நல்லா இருந்தது, சாங்ஸ் அண்ட் லிரிக்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஆ, பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், எந்த வல்காரிட்டே இல்லை, நல்லா நல்லா எமோஷ்னலாக படம், நல்லா இருந்தது, சூப்பர். படம் ரொம்ப நல்லா இருக்குது. அப்பா சென்டிமெண்ட்டு நல்லா ஹாஸ்பிட்டலில் வச்சு நல்லா கரெக்டாக மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அது அந்த ஹீரோ வில்லன் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கார். ஆ, ஓகே ஓகே, என் தெரிஞ்சு அந்தளவுக்கு இல்லை, ஓகே. இல்லை 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 இல்லை, எதுவும். ஆ, நல்லா பண்ணியிருக்காரு. ஆ, அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு, செம்ம ஆக்டிங் அவர். வில்லன் நல்லா பண்ணிக்கிறா போல, சூப்பராக பண்ணிக்கிறா போல, பயங்கரமாக இருந்துச்சு. தலை படமே படம் நல்லா தான் இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் ஆளுங்க பகச்சு கூடாதுன்னு புந்திச்சு இதில் படத்துலேயே, அவ்வளோதான். இது என்ன சொல்லிருக்காங்கண்ணா, அண்ணன் சூப்பராக நடிச்சிருக்காருண்ணா, அவரும் சூப்பராக நடிச்சிருக்காரு. அண்ணமான யாரும் நடிச்சது இல்லைண்ணா. ஆ, படம் சூப்பராக இருக்குண்ணா.
ஆ பார்க்கலாம் பக்காவாக பார்க்கலாம்.